वमा अलैना इल्ला अल बलागुल मुबीन। إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாற்றமாக நடந்தால் அது இணை வைத்தலாகுமா என்பது அடுத்த கேள்வியாகும். அல்லாஹுக்கும் தூதருக்கும் முரணாக நடப்பவர் என்ன மனநிலையிலிருந்து அதனை செய்கின்றார் என்பதை பொறுத்து அது இணை வைத்தலா இல்லையா என்ற இஸ்லாமிய தீர்ப்பு அமையப்பெறும். இணை வைத்தல் என்பது அல்லாஹுக்கு செலுத்த வேண்டிய கடமைகளை, அல்லாஹுக்கு மட்டுமே உரிய தகுதிகளை படைப்பினங்களில் எவருக்கேனும் நாம் வழங்கினால் அது ஒரே ஒரு தகுதியாக இருந்தாலும் அது இணை வைத்தலாகும். அல்லாஹுக்கு முற்றிலும் அடிபணிந்து நடப்பது அடியார்கள் அவனுக்கு செலுத்த வேண்டிய கடமையாகும். இந்த தகுதியை ஒரு மனிதன் தனது மனோ இச்சைக்கு வழங்கி விடுகின்றான் என்றால், அதன் அடிப்படையிலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றான் என்றால், நிச்சயமாக அவன் இணை வைக்கின்றான். இக்காரணம் கொண்டும் அவன் சோனம் நுழைய முடியாது. அல்லாஹுடைய தீர்ப்புக்கள் அல்லாஹ் வழங்கியதன் பிரகாரம் அல்லாஹுடைய தூதர் எத்தி வைத்த தீர்ப்புக்கள். தெளிவான இந்த தீர்ப்புக்கள் வரும்போது எனது அறிவு எதனை சரியாக நியாயமாக காணுகின்றதோ அதனை மட்டும்தான் ஏற்பேன், அதற்கு முரணாக அல்லாஹுடைய அல்லது தூதருடைய தீர்ப்பு இருக்கும் என்றிருந்தால் அதனை நான் ஏற்க மாட்டேன் என்று ஒரு மனிதன் தன்னுடைய மனதளவிலே இந்த நம்பிக்கையில் இருந்தால், அதன் அடிப்படையிலே அல்லாஹுடைய தூதருடைய சட்டங்களில் ஏதேனும் ஒரே ஒரு சட்டத்தை கூட அவன் புறக்கணித்தால் நிச்சயமாக அவன் அல்லாஹுக்கு இணை வைத்தவனே ஆவான் என்பதை அல் குர்ஆனின் 25 அத்தியாயத்தின் 43 வசனம் சொல்லுகின்றது. தனது மனோ இச்சையை இலாகாக எடுத்துக்கொண்டவனை நீர் பார்த்தீரா என்று அல்லாஹ் கேட்கின்றான். இலாஹ் என்பது நாம் நினைப்பது போன்று லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்ன அனைவருமே அல்லாஹுவை இலாகாக எடுத்துக்கொண்டார்கள் என்பது கருத்து கிடையாது. அல்லாஹ் சொன்ன ஒவ்வொரு சட்டத்தையும் எடுத்து நடப்பதே உண்மையான இணை வைப்பை விட்டும் நீங்கிய அடியார்களுடைய கடமையாகும். இந்த நிலையில் அல்லாஹுடைய சட்டங்களிலே எனது புத்தியும் மனோ இச்சையும் எதனை சரி என்று சொல்லி, எதனை எடுக்க வேண்டும் என்று சொல்லி, அவற்றை மட்டும்தான் எடுப்பேன் என்ற ஒரு நிலைப்பாடு ஒரு மனிதனிடம் இருக்கும் என்றால் அவன் தனது மனோ இச்சையை இலாகாக எடுத்துக்கொண்டான், அல்லாஹுக்குரிய தகுதியை அந்த மனோ இச்சைக்கு வழங்கிவிட்டான், எனவே அல்லாஹுக்கு இணையாக்கிவிட்டான் என்று அல்லாஹ் இந்த வசனம் மூலம் சொல்லுகின்றான். எனவே உள்ளத்திலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்க கடமைப்பட்ட இந்த மனிதன் தனது மனோ இச்சை சரி என்று சொன்னால் மட்டும்தான் கட்டுப்படுவேன் என்றால், இதன் அடிப்படையிலே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்கின்றவன் நிச்சயமாக இணை வைக்கின்றான். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம், வெளிப்படையான விடயங்களிலே அல்லாஹுடைய அல்லது அவனது தூதருடைய தெளிவான சட்டங்கள் தீர்ப்புக்கள் எமக்கு கிடைக்க பெற்றதன் பிறகு இதனை எதிர்த்து இது அறிவுபூர்வமானதல்ல, இது நியாயபூர்வமானதல்ல, இதற்கு ஏற்க முடியாது என்று யாரேனும் வாதிட்டால் அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்திற்கு அடிபணிவதாக சொல்லுகின்ற ஒரு முஸ்லிம் அல்லாஹுடைய தூதருடைய சட்டத்திற்கு முரணாக வாதிடுவதென்பது இவன் ஷிர்கை செய்கின்ற இணை வைப்பாளர்கள் ஒருவராக மாறிவிட்டான் என்பது அல்லாஹுடைய தீர்ப்பு அல் குர்ஆனின் 6 அத்தியாயத்தின் 121 வசனத்திலே நாம் பார்க்கலாம். ஏனைய சட்டங்களோடு ஒப்பிடும்போது
சிறிய சட்டங்களில் ஒன்றாகிய ஆகுமான பிராணிகளை சாப்பாட்டிற்காக நாம் அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்பட வேண்டும். ஐயா அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்பட்டதை மாத்திரம்தான் நாம் சாப்பிட வேண்டும் என்ற அல்லாஹுடைய சட்டம். அல்லாஹ் இதனை எவ்வாறு சொல்லுகின்றான் என்றால், அல்லாஹுடைய பெயர் கூறி அறுக்கப்படாததை சாப்பிடாதீர்கள், அது மோசமானதாகும். அதே நேரத்தில் இந்த விடயத்திலே ஷைத்தான் தன்னுடைய நண்பர்களுக்கு உங்களோடு தர்க்கிக்கும்படி அவன் கற்பிக்கின்றான். அவனுடைய வழிகாட்டலை ஏற்று நடந்தால் நீங்களும் இணை வைப்பாளர்களே என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹுடைய வெளிப்படையான சட்டங்கள் அல் குர்ஆன் மூலமாக சஹிஹான ஹதீஸ் மூலமாக தெரிந்ததன் பிறகு அந்த சட்டங்களிலே மாற்று கருத்தை கொண்டு யாரெல்லாம் விவாதிக்கின்றார்களோ, விவாதிக்கக்கூடியவர்கள் கலிமா சொல்லக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, கலிமா சொல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஷைத்தானுடைய வழிகாட்டலை இந்த விடயத்தில் பின்பற்றினால், ஷைத்தானுக்கு நீங்கள் அடிபணிந்து இவ்வாறு நீங்கள் தர்க்கித்தால் நீங்களும் இணை வைப்பாளர்களே என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே தெளிவான அல்லாஹுடைய சட்டங்கள் குர்ஆனிலே அவன் சொல்லியிருக்கலாம், நபி அவர்களுக்கு வஹி மூலம் அறிவித்து அது சுன்னாவிலே சஹிஹான ஹதீஸிலே பதிவாகியிருக்கலாம். இந்த வெளிப்படையான தெளிவான சட்டங்களுக்கு முரணாக யாரேனும் இதிலே மாறுபட்டு விவாதித்தால் அவர்களும் இணை வைப்பாளர்களே ஆவார்கள். மற்றொரு உதாரணத்தையும் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகின்றான். 4 அத்தியாயத்தின் 13-14 வசனங்களிலே சொல்லுகின்றான், மரணித்த ஒருவருடைய சொத்துக்கள் எவ்வாறு பகிரப்பட வேண்டும் என்பது தெளிவாக அல் குர்ஆன் அவற்றிலே எங்களுக்கு வழிகாட்டுகின்றது, சட்டங்கள் தந்திருக்கின்றது. இந்த சட்டத்திற்கு முரணாக இதிலே அல்லாஹ் சொல்லுகின்றான், இந்த சட்டங்களை சொல்லிவிட்டு சொல்லுகின்றான், இவை அல்லாஹுடைய வரம்புகளாகும். யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் வழிபட்டு நடக்கின்றார்களோ அவர்களை கீழால் ஆறுகள் ஓடக்கூடிய சுவனத்திலே நுழைவிப்போம், நிலையாக அதிலே அவர்களை இருக்கச் செய்வோம், அதுதான் மிகப்பெரிய வெற்றி என்று சொல்லிவிட்டு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யார் அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்து இந்த அவனது சட்டங்களை மீறி நடக்கின்றார்களோ அவர்களை நரகிலே அவன் நுழைவிப்பான், நிரந்தரமாக நரகிலே இருப்பார்கள், இழிவு தரும் வேதனை அந்த நரகிலே அவர்களுக்கு இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். எனவே அல்லாஹுக்கும் தூதருக்கும் மாறு செய்வது, உள்ளத்தளவிலே எனது புத்தியும் ஆசையும் ஏற்றுக்கொள்ளுவதை தவிர அல்லாஹுடைய சட்டங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்ற நிலைப்பாடு இருக்கும் என்றால் அது நிச்சயமாக இணை வைத்தலாகும். அதேபோன்று இணை வைத்தலை போன்று நிரந்தர நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய விடயங்கள் என்னவென்றால், அல்லாஹுடைய தூதருடைய தெளிவான சட்டங்கள் வந்ததன் பிறகும் அதனை தெரிந்து கொண்டதன் பிறகு அதிலே மாற்று கருத்து கொண்டு யாரெல்லாம் தர்க்கிக்கின்றார்களோ, அதனை புறக்கணிக்கின்றார்களோ, இணை வைத்தல் எப்படி ஒரு மனிதனை நிரந்தர நரகிற்கு அழைத்துச் செல்லுமோ அதேபோன்று இவ்வாறு அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களிலே தர்க்கிக்கக்கூடியவர்கள், அதனை புறக்கணிக்கக்கூடியவர்கள், வாரிசுரிமை சட்டம் போன்ற சொத்துக்களை பிரிக்கின்ற அந்த சட்டத்திலே அதனை புறக்கணித்து மனித அறிவின் ரீதியிலே அதற்கு மாற்றமான சட்டங்களின்படி தீர்ப்பு வேண்டும் என கேட்கின்ற, இப்படி இந்த வகையான செயற்பாடுகள் நிச்சயமாக ஒருவனை அவன் அல்லாஹை ஏற்பதாக சொன்னால் கூட அவனை நிரந்தர நரகிலே கொண்டு செல்லும் என்பதே தெளிவாகும். இது இஸ்லாமிய அடிப்படை பற்றிய விடயமாகும். விரிவான தெளிவுகள் அதிகமானவர்களுக்கு அவசியம் என்றிருந்தாலும் கூட இந்த அடிப்படை விடயத்தை சுருக்கமாக வேணும் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ரீதியிலே இந்த அடிப்படையான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. ஒட்டுமொத்தத்தில் அல்லாஹுக்கும் தூதருக்கும் முற்றிலும் அடிபணிந்து நடக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதிலே பதிந்து அதற்கு ஏற்ப வெளி நடத்தைகளிலும் அதனை உண்மைப்படுத்தாத வரையிலே அது இணை வைத்தலின் மிகத்திய விளைவாகிய நிரந்தர நரகிற்கு ஒரு மனிதனை இட்டுச் செல்லும். அத்தகையவர்கள் ஒருபோதும் சுவனம் செல்ல முடியாது என்பதே இஸ்லாமிய கண்ணோட்டமாகும்.
உண்மையிலே ரசூலுல்லாஹி சொன்னதாக ஊர்ஜிதமான செய்தி இந்த சமுதாயத்துக்கு போய் சேரணும் என்று 7275 வடிக்கு எழுதினார். இப்ப மக்களுடைய பார்வையிலே பெருசாக நாங்கள் வந்து அல்லாஹ்வுடைய பார்வையிலே சின்ன மனிதர்களாக அது அப்படியே உருட்டு பிறட்டு என்ன செய்யறாங்க பார்த்து கண்டிக்கிறாங்க. உடனே மைமூனா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட சொல்லுங்க இது வந்து உடும்பு, விபச்சாரத்தின் பக்கம் நெருங்காதே, அது மிக கெட்ட வழி.